Dolina Kule, சகோதரர்களே, சகோதரர் சகோதரர் ராஜு,
உங்களுக்கு இந்த பேனல் டிஸ்கஷனுக்காக எங்களுடைய நன்றி வாழ்த்து நான் தெரியப்படுத்துகிறேன். நீங்கள் யாரும் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தலைப்பு பிரிவில் தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில் பரிசுத்தவானுடைய ஆலோசனையின் அடிப்படையில் நீங்கள் தயாரான நிலைமையை ப்ரிஃபர் பண்ணிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க என்று நான் கொடுப்பேன், அது எனக்கு தெரியும். எனவே இப்போது நான் நேரடியாக இந்த பேனல் டிஸ்கஷனுடைய தலைப்பை பேஸ் பண்ணிட்டதான நான்கு கேள்விகளின் பாகத்தில் முதலாவது கேள்விக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பலாம். இப்பொழுது நாம் இந்த முதலாவது கேள்வியை சகோதரர் ராஜு அவர்களிடமாக நான் கேட்கிறேன். இந்த கண்ணுக்கு தெரிந்த ராஜ்யத்தினுடைய அந்த வெளியேற்றம், அந்த மாநில அந்த சிச்சுவேஷன் இந்த பூமியில நடக்கும்போது அந்த நிகழ்வுகள் எப்படி, அந்த கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம் இப்ப நம்ம பேசுறோம், இந்த விசிட்டர் கிங்டம் சொல்லி தலைப்படுத்துறோம், அந்த சீன் இந்த பூமியில அது அறிமுகமாகும் போது அதனுடைய நிகழ்வுகள் எப்படி இருக்கும், இதை பத்தி நீ என்ன ஃபீல் பண்ணு? கிறிஸ்துக்கள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரர்கள் அனைவருக்கும் பிதாவுடைய தேவன் நாமம் சொன்னதோ ரட்சகராஜர் இயேசு நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஸோ அதனால தேவனுக்கு இருப்பேனாலே இந்த பேனல் டிஸ்கஷனே தேவன் கொடுத்த வாய்ப்புகளை சோதர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா, ஆயிரம் வருஷத்துலேயே அப்படின்னா இந்த ஆயிரம் வருஷத்துக்கு ஆரம்பம் ஆகி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பூலோகத்தில் வரைக்கும் அந்த விசிபிள் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போதும் பூலோகத்தில் எல்லாரும் நினைச்ச மாதிரி சமாதானம் இன்னொட்டையே இருக்குதில்லை. அது போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் வரும். இனிஷியல் ஃபர்ஸ்ட் சீன் என்னென்னு பார்த்தா அந்த உலகத்துல எல்லா இடத்துல உங்களுடைய சகோதர சகோதரிகள் அதை அடுத்த அவங்களுடைய அன்பு தெரிவிச்சுக்கிறாங்க.
சாத்தான் கட்டப்படும் சாத்தான் வந்து பயன்படுத்தப்படும்
இந்த கண்ணுக்கு தெரியல ராஜ்யத்துடைய பிகினிங் சிச்சுவேஷன்ல அந்த வசனம் இல்ல அந்த நிகழ்வுடைய நடந்தது. Shut up.
தான் தன்மதத்தோட ஜாக்கோஸ். இப்போ அந்த சம்பவத்தோட அவருடைய ஆளுமை நீளம் இருந்த ஆளுமை முஸ்லீம் முடிவு வருது. அதுக்கப்புறம் முஸ்லீமே அவர்
இந்த கண்ணனை தெரிகிற ராஜ்யம் அது ஆரம்பமாகும் போது மருத்துவரின் உயிர் திருத்தல் என்பது நடைபெறும். இந்த உலகத்திற்கான உயிர் திருத்தல் நடைபெறும். அந்த உயிர் திருத்தல் என்பது ஒரு ஒட்டுமொத்த உலகத்திற்கான மிகப்பெரிய ஒரு வாக்கு. அந்த வாக்குத்தின் நிறைவேறதாக அந்த கண்ணனை தெரிகிற ராஜ்யம் இந்த உயிர் திருத்தல் நடக்கும் போது இந்த உயிர் திருத்தல் என்று பொதுவான வீடுகள் சொல்றதற்கு அந்த உயிர் திருத்தல ரெண்டு நிலைகளாக நம்ம பிரிக்கலாம். அந்த விஷயமா நானே என்ன ரெண்டு நிலைகளாக பிரிக்கலாம், எப்படி வானத்துக்குரிய உயிர் திருத்தல் சொல்லும் போது அந்த சபையை இருந்து திறந்து பண்ண வேண்டும், அதே மாதிரி பூமிக்குரிய உயிர் திருத்தல் என்று சொல்லும் போது இதுல கூட ஒரு மேன்மையான உயிர் திருத்தல் இருக்கு, ஒப்பிதாக்கள் மற்றும் பொதுவான உயிர் திருத்தல் அனைத்துள்ள உலகம் இந்த ஒரு Yeah.
இப்போ முதலாவது உயிர்ப்பை பார்க்கிறது நம்ம நெக்ஸ்ட் அரசியல் எப்போ மூணாவது இப்போது உண்மையா மூணாவது இப்போது இல்லையா அதே தீர்க்கதரிசனத்துல ஏன்னா ஆறு மாசங்களில் நான் வாழும் வசனங்கள் இல்லாத நெக்ஸ்ட் வசனம் வாழ எப்போ முக்கியமானது உயிர்ப்பிக்கும் ரெண்டாவது வசனம் சகரை அது
இருக்கக்கூடிய இது உடல்படிக்கு அனசரி வாசனத்துக்கு நாமும் ஒரு பலனை வாசிக்கலாம். அது வந்து சபைக்கு யூதா நாம் நினைக்கிறது மகிமையில் இருக்கிற சபை
எட்டு வந்து ஒரு ரிசரக்ஷன் நம்பர் அல்லது உயிர்த்தெழுதலின் நம்பர் அல்லது ஒரு நியூ பிகினிங் ஒரு புதிய ஆரம்பத்தினுடைய எண். கண்டிப்பா அப்போ இஸ்ரேலுக்காக மகிமையில் இருக்கிற சபையினுடைய ஒத்தாசை இருக்கும். ஆனா மாம்சத்துல அவங்களுக்கு விரோதமா சொல்லியிருக்கிற விரோதிகள் எதிராக யார் இருப்பாங்க என்று சொல்லும்போது அந்த எட்டு அதிபதிகள் அந்த எண்ணு நல்லா குறிப்பிட்டது. கண்டிப்பா ஒரு புதிய தோற்றத்துல ஒரு மேன்மையான உயர்த்தல உலகத்திலே பூரோகத்திலே
ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்துல அந்த முப்பிதாக்கள் ஏஞ்சி வந்தாங்க. அந்த ட்ரபலான ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கோ அப்படின்ட்டு ஒரு டைட்டில் காமிச்சிருக்காங்க. ஒரு சிம்பிளாக சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் எவ்வளோதான் ஏன்னா செகண்ட் கிங் 6 சாப்டர் வர்சஸ் 8-23 ஓகேங்களா. ஸோ அதில் என்ன சூழ்நிலைனா அந்த ஒரு சிரியா தேசத்தின் ராஜா இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறது வருவார். ஆனால் அந்த டைமில் நிறைய வாட்டி அட்டாக் பண்ணுறதுக்கே முயற்சி பண்ணுவார், அது சக்ஸஸ் ஆகுதில்லை. அப்போ இவர் எந்த விதத்தில் அட்டாக் பண்ணிட்டு போனால் கூட இஸ்ரேலுக்கு வந்து அங்கே வெற்றி வந்துடும். அதனால அந்த ஒரு சிரிய தேசத்துக்கு ராஜாக்கு என்ன ஆகுனா, நம் நடுவில் யாரோ ஒருத்தர் இருக்கார், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பண்ண அவருக்கு கொடுத்துனே இருக்கிறான்ட்டு அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும். அதனால அந்த ஒரு அவர் அவருக்குள்ளே இருக்கிற கேபினெட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது வேறு யாரும் இல்லை, இஸ்ரேல ஒரு தீர்க்கதரிசி இருக்கார். அவர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ரூமில் என்ன பேசுகிறீங்களோ அது வரைக்கும் அவருக்கு ரியல் டைமில் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தணுன்னு சொல்கிறாங்க. அந்த வசனம் படிங்க முக்கியமாக, ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் 12 வர்ஸ். நீங்க
பார்க்கும் போது வசனம் பார்ப்போம் 9வது வசனம்.
கொஞ்சம் வருஷம் கொஞ்சம் வருஷம் மாதிரி சொன்னா நல்லா ஒரு நடக்கும்.
ஆத்மா தான் சாப்பிடும் அப்படி செத்துற ஆத்மா தான்
குழந்தை
Gracias.
மினிமம் யூ லிவ் ஃபார் 100 இயர்ஸ்
கேரண்டி ஓகேங்களா. அங்க வரைக்கும் இருக்கே எந்த ஒரு தவறு செய்தா கூட அதுக்கு தேவன் விதவிதமான ரீதியில் கண்ட்ரோல் பண்றாரு. அது இஸ் நாட் த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் ஓகேங்களா. ஆனா அந்த 100 வயசுல கூட கொஞ்சம் கூட டெவலப்மெண்ட் இல்லைனாக்கா அப்போ 1000 வருஷம் கொடுப்பதுக்கு என்ன இல்லையா, அர்த்தமே இல்லையா. அதனால 100 வருஷத்துக்கு கடைசியில தான் என்ன பண்றாரு. இப்போ உங்களுடைய கேள்வி என்ன கேட்டீங்க, அப்படியே சொல்றாங்க ஒரு மனுஷன் 100 இயர்ஸ் சத்தா தேவடைய பார்வையில் அவன் எப்படிதான் இருப்பான், 100 ஒரு என்ன ஒரு சைல்டு மாதிரி தான். பட் சின்னர் பீங் 100 இயர்ஸ் ஓல்ட் ஷெல் பி அகஸ்ட். சின்னர் பாவி எந்த டைம் தான் மறிப்பா, 100 இயர்ஸ் தான். 100 இயர்ஸ் உள்ள அப்படின்னு
Thank you.
அவர் வாழ்த்துக்கிறார்
I don't know.
அது நான் என்ன நினைக்கிறேன், மத்தேயு 25 அதிகாரத்தில் சொன்ன ஒரு உண்மையில இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம்.